குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். இன்றைக்கி நாம் ஆர்மிக்கான சில முக்கியமான ஜிகே க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். தி ஃபஸ்ட் 5-year பிளான் லான்ச்டு இன், அதாவது முதல் 5 திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951. நேஷ்னல் எம்ப்ளம் ஆஃப் ஆஸ்திரேலியா இஸ், அதாவது ஆஸ்திரேலியாவோட தேசிய சின்னம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காரு. டேஷ் வாஸ் போர்ன் அச் போர்பந்தர், அதாவது போர்பந்தரில் பிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ், அதாவது இந்தியாவோட மிகச்சிறிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா. ஹிராகுட் டேம் இஸ் த ஸ்டேட் ஆஃப், ஹிராகுட் டேம் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில். டேஷ் இஸ் த இந்தியா 8th பிரசிடென்ட், இந்தியாவோட 8th இந்திய மாநிலத்தோட 8th ஜனாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கட்ராமன். ஹூ ஸ்டார்டட் புதன் மூமெண்ட், அதாவது புதன் இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோபா பாவே. டேஷ் அவார்ட்ஸ் ஆர் கிவன் ஃபார் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத்துறைக்காக வழங்கப்படுற விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனா. த கேபிட்டல் ஆஃப் பங்களாதேஷ், பங்களாதேஷோட தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கா. விச் கண்ட்ரி இஸ் லைஸ் இன் த ஈஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட கிழக்கில் அமைந்துள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். நேஷ்னல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா இஸ், இந்தியாவோட தேசிய மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி. காந்திஜி வாஸ் போர்ன் ஆன், காந்திஜி வந்து பிறந்த வருடமும் மாதமும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 1869. ஹூ வாஸ் த ஃபஸ்ட் பிரசிடென்ட் டு கோ டு ஸ்பேஸ் இன் இந்தியா, இந்தியாவில் விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. மேன் ஃபஸ்ட் லேண்டட் ஆன் தி மூன் இன் த இயர், மனிதன் வந்து நிலவில் முதல்ல இறங்கிய ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1969. த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் இந்தியா இஸ், இந்தியாவோட மிக உயரிய சிவிலியன் விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா. இன்றைக்கி நம்ம சில முக்கியமான கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் பார்த்தோம். எங்களுடைய எஸ் அகாடமி சேனல்லேருந்து உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வரணும்னா எஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.